போய் காத்தடிச்சதுக்கு அந்த கொட்டாயே விழுந்து போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடே செத்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பெட்டி வந்திருக்க மாட்டோம் இருக்கு. எல்லாம் பெருஞ்சாதி சேவலுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சித்தப்பா தக்காளி கடை வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த தக்காளி கடை எப்படி சரடு போட்டு கட்டியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க காட்டிலங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாமே சரடு போட்டு கட்டியிருக்காங்க. இந்தாண்டெல்லாம் கோல் மட்டும்தான் நாட்டி வச்சுருக்காங்க, எந்த சரடுமே கட்டலை. இது வந்து பூராவுமே சரடு கட்டணுங்க. இந்த காடு பூராவுமே சரடு கட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு தான் கொஞ்சம் காடு தான் சரடு கட்டியிருக்காங்க. இது பூராவுமே ரெண்டாவது வச்ச தக்காளிங்க. ஃபஸ்ட்டு வச்ச தக்காளி வந்து அந்தாண்ட சைடு இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது தக்காளியெல்லாம் வந்துருச்சான்னு. இது வந்து ரெண்டாவது வச்ச தக்காளிங்க. இது வந்து குத்திட்டாங்க. கொத்தனதுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படியெல்லாம் பில்லெல்லாம் முளைச்சிட்ருக்குன்னிட்டு. இப்படியே பார்த்தா நம்ம பூங்காடுங்க, எல்லாம் எப்படி கோர பில்லுங்கள்லாம் மூடிட்டு இருக்குதுன்னிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இதுவுமே ரெண்டு வாட்டிக்கு மேலே கொத்தியாச்சு. கொத்தியும் பாருங்கள் தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால எப்படி கோர பில்லுங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னிட்டு. இதெல்லாம் தக்காளி பழம்லாம் ஓரளவுக்கு பிஞ்சுகள்லாம் விட்டுட்டு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே பாருங்கள் எப்படியெல்லாம் பில்லு முளைச்சிட்ருக்குன்னிட்டு. இந்த சைடில் கோர பில்லுங்க எப்படி முளைச்சிட்ருக்குதுன்னிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை சோடை போயிருச்சுன்னிட்டு பில்லு, கோர பில்லு வந்து. தக்காளி செடியெல்லாம் சுமாராக நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வாங்க அப்படியே அந்தாண்ட தக்காளி கடி எப்படி இருக்குன்னிட்டு போய் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஒன்று காட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு கொட்டாய் இருந்துச்சு. அந்த கொட்டாய் இருந்து தடமே இப்போ தெரியாத போயிருச்சு. அந்த கொட்டாய் என்ன அணிச்சு என்னென்னலாம் அணிச்சுன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொட்டாய் வந்து எப்படி இருந்துச்சுன்னிட்டு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியலனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் பயங்கரமாக மழை வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழையில் அடித்த அடிக்கு அப்படியே காற்றடிச்சதுக்கு அந்த கொட்டாயே விழுந்து போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொட்டாய் விழுந்ததும் இல்லாமல் அதில் 4-2 பட்டி ஆடுங்க விட்டுட்டு இருந்தாங்க உள்ளார மழைக்கவசரம். எல்லாமே விழுந்து அப்படியே ஒரு ஆடே செத்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி விழுந்து போயிருக்குன்னிட்டு. எல்லாம் எல்லாம் அப்படி ஒரே முட்டுக்காக எல்லாமே ஒன்று கூட நிற்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொட்டாயே தரமட்ட மாதிரி ஆகி போயிருச்சு. எல்லாம் பாருங்கள் எப்படி கம்பி போட்டு நாட்டியிருக்காங்க. இருந்தாலுமே பாருங்கள் இதெல்லாம் எப்படி உடஞ்சி போயிருக்குன்னிட்டு. எல்லாம் ஒன்று விடாமல் தரமட்டமாகி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொட்டாயே பூரா விழுந்து போச்சு. ஒரே காது தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிச்சு. எந்த அளவுக்கு எங்கள் ஊரில் காத்தடிச்சுன்னிட்டு மட்டும் நீங்களே பாருங்கள். எல்லாம் உடஞ்சி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, சாஞ்சி போச்சுன்னிட்டு இருக்கலாம். போன வருஷம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொட்டாய் மறுபடியும் புதுமையாக மாற்றினாங்க. இருந்தாலுமே பாருங்கள் எப்படி விழுந்து போச்சுன்னிட்டு. ரெண்டு பட்டி ஆடுங்க நிக்காட்டி வச்சுருந்தாங்க. கரெக்டாக இந்த இடத்துல தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட கழுத்துலேயே விழுந்து, இந்த கல் வந்து கழுத்துலேயே விழுந்ததுனால தான் செத்து போச்சு ஆடு வந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நீட்டு கொட்டாய் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. எல்லாம் இங்கே தான் போட்டு எரிச்சிருப்பாங்களாட்டம் இருக்குது. தக்காளி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பெட்டி வந்திருக்க மாட்டம் இருக்குது. எல்லாம் மூடி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பாரு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எல்லாம் எவ்வளோ சிவப்பாக சூப்பராக இருக்குன்னிட்டு. சிவப்பாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் விலையில்லை, என்ன பண்ணுறது. எங்கள் சித்தப்பா பெருஞ்சாதி சேவல்கள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னிட்டு பார்த்து சொல்லுங்கள் சேவல் எத்தனை கிலோ வரும்னிட்டு. எல்லாம் பெருஞ்சாதி சேவலுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் கோழி குஞ்சு பறிச்சிட்ருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. இது காலையில் வரும்போதே கொத்தறத்துக்கு ஓடி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் பாரு பார்க்குறது எப்படி இருக்குன்னிட்டு. கோழி குஞ்சுங்கள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம்மந்தமே இல்லாமல் பறிச்சிருக்கு. அவங்க அம்மா என்ன கலரில் இருக்குது, கோழி குஞ்சுங்கள்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னிட்டு பாருங்கள். எல்லாம் பெருஞ்சாதி சேவலுங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த சேவலெல்லாம் எப்படி இருக்குன்னிட்டு. எனக்கு சேவலை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்கள் சித்தப்பா தான் வளர்த்திட்ருக்காரு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னிட்டு. இது என்னமோ ஒரு மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை சோடு இருக்குன்னிட்டு. பார்க்கவே கம்பீரமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எல்லாமே கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள் அங்கே ஒரு சேவல் இருக்குது, இன்னும் 2-3 சேவலுங்க எல்லாம் திறந்து தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேவலெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. தக்காளி காடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க தக்காளி வந்துருச்சுங்கிறத. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் லப்பர்காய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் சீக்கிரமாக கெடாதையும் இருக்கும் காய் காட்டிலே இருந்தால் கூட.
காயெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செடிங்களுமே பார்க்க சூப்பராக இருக்குது. இருந்தாலுமே தக்காளிக்கு ஏற்ற விலை இல்லைன்னிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா தக்காளி விலை ரொம்ப டவுன் ஆகி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பெட்டியே 200 ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக 1.5 மாதத்துக்கு முன்னாடி 2500-3000 வித்துட்டு இருந்துச்சு பெட்டி. இப்போ கரெக்டாக 1 மாதம் 1.5 மாதம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. எல்லாம் ஊர்லேருந்துமே இப்போ தக்காளி வந்துட்டுருக்குன்னிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தக்காளி பாருங்கள் எப்படி டவுன் ஆகி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் விவசாயிகளோட நிலையே இந்த மாதிரி தான் இருக்கும். பூவுங்களும் இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 1 நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கும், 1 நாளைக்கு அப்படியே அடுத்த நாளே 25 ரூபாய்க்கு டவுன் ஆயிரும். அந்த மாதிரி தான் விவசாயிகளோட நிலைமையுமே இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை காய் அழுகி போய் கீழே விழுந்துருக்குன்னிட்டு. தொடர்ந்து மழை வந்துட்டு இருந்தால் அந்த தக்காளிங்களை மட்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும் பாருங்க. எத்தனை காய்கள்லாம் கீழே விழுந்து போயிருக்குன்னிட்டு. செடிங்களுமே ஜாஸ்தியாக எல்லாமே கீழே விழுந்து போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியுமே எடுத்து கட்டினாங்க. அந்த சைடு எல்லாம் எல்லாம் கோளுமே சாஞ்சி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நைட் கொட்டாய் விழுந்து அன்னைக்கு நைட்டே எல்லாமே சாஞ்சி போச்சு. கொட்டாய் நைட்டு விழுவுலங்க ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலமே விழுந்து போச்சு கொட்டாய் வந்து. சாயங்காலமே சரியான மழை, அன்றைக்குமே இந்த கோளுங்கள்லாம் அறவா சாஞ்சி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடெல்லாம் பாருங்கள் எந்த ஒரு ஜாஸ்தியாக மரம் இல்லாததுனால சீக்கிரமாக காற்றடிச்சு அப்படியே உளுந்து போச்சு. இந்த கோளுங்கள்லாம் மறுபடியும் எடுத்து நிலுத்தி மறுபடியுமே இன்னொரு சரடு போட்டு கட்டியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கம்மி விலை விற்குதுங்கிறதுனால 2 ஆடம் தான் சரடு கட்டினாங்க. பாருங்கள் ஒரு செடிக்கு 4 சரடுக்கு பக்கமாக தான் கட்டியிருக்காங்க. 1 சரடு வந்து ஒரு செடி கட்டினாங்கன்னா 1 வாட்டி கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 சரடு கட்டியிருந்தாங்கன்னா 2 வாட்டி கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். 10 சரடு கட்டியிருக்காங்கன்னா 3வது வாட்டி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ். செடிங்கள்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி வரத்துக்கெல்லாம் பூக்களுக்கும் இன்னும் மருந்து அடிக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ வரத்துக்கெல்லாம் இன்னும் மருந்து அடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு செடியில் தான் பூ விட்டுருக்கு, ஒவ்வொரு செடியிலலாம் பூ விடாது இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி விற்றுச்சின்னா மருந்து அடிப்பாங்க, இல்லைன்னா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ 3 மாதம் கஷ்டப்பட்டு வளர்த்தி இதுக்கு தகுந்த விலை இல்லைன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சித்தப்பா தக்காளி தோட்டத்தை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் விவசாய நண்பர்கள் யாராவது தக்காளி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க காட்டில் எப்படி இருக்குன்னிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.